தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்காக டெல்லியில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் தற்போது கூடியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய CWC என்று சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி காரிய கமிட்டி குழு கூட்டம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவர்களை தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், ராஜஸ்தான் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட், மூத்த தலைவர் சச்சின் பைலட் இப்படியான பலரும் இந்த CWC என்று சொல்லப்படக்கூடிய காரிய கமிட்டி குழு கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறார்கள். மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் என்ற ஒரு காரணத்தால் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மீட்டிங் தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த ஆலோசனை கூட்டத்துல, குறிப்பாக இந்த காரிய கமிட்டி கூட்டத்துல, எது தொடர்பாக என்னென்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறார்கள் என்பது குறித்தான தகவல்கள் என்பது கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இன்றைய தினம் ஏற்கனவே ப. சிதம்பரத்தின் தலைமையில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிடம் தேர்தல் அறிக்கை தயாரித்து அதன் விரிவான அறிக்கையை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதி அறிக்கைக்கு இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி ஒப்புதல் வழங்கும். இதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் முக்கியமாக கூடியிருக்கிறது அப்படின்ற விவரங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய CWC உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை தவிர சமீபத்தில்தான் ராகுல் காந்தியுடைய இந்திய ஒற்றுமை பாத யாத்திரையுடைய இரண்டாவது கட்டம் என்பது மும்பையில் நடைபெற்று முடிந்தது. மணிப்பூர்ல தொடங்கி இந்த ராகுல் காந்தியுடைய யாத்திரைக்கு ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் என்பது இந்த CWC கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் எனவும், இவை தவிர மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்களவை தேர்தலுக்கான வியூகங்கள், தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, பாரதிய ஜனதா கட்சிக்கு 6,000 கோடிக்கும் அதிகமாக நன்கொடை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக ஒரு தீர்மானத்தையும் காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் காரிய கமிட்டி கூட்டத்தில் நிறைவேற்றும் என்று தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த காரிய கமிட்டி கூட்டம் மட்டுமல்ல, இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு எதிர்பார்க்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் என்பது CEC என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங். அதுல மீதம் இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் வேட்பாளர்களுடைய பட்டியல் இறுதி செய்யப்படும். இப்படியான அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையகத்துல இன்று திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, சற்று நேரத்திற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோருடைய தலைமையில காங்கிரஸ் கட்சியுடைய காரிய கமிட்டி குழு கூட்டம் என்பது டெல்லியில் கூடியிருக்கிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. யோகேஸ்வரன்.